வணக்கம் மக்களே, இப்போ நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, 250 ஆண்டு காலமாக நம்ம சோழ பேரரசின் தலைநகரமாக விளங்கிய கங்கை கொண்ட சோழபுரம் அந்த ஒரு கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோவில் தான் இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குது, எப்படி இந்த கோவிலுக்கு வரணும், இந்த கோவிலினுடைய வரலாறு என்ன, இந்த கோவிலை யார் கட்டினாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து ரொம்பவே மக்களிடையே பேசப்பட்டுக்கிட்டு இருக்க பொன்னியின் செல்வன் அந்த திரைப்படத்துக்கும், அதாவது அந்த திரைப்படத்தில் வர அந்த பொன்னியின் செல்வன் கதைக்கும் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த கோவிலை பற்றின விஷயங்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. முதல்ல இந்த கோவிலுக்கு எப்படி வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலிருந்து செங்கல்பட்டு திண்டிவனம் பன்ருட்டி, அதாவது விக்கிரவாண்டி கடுத்து பன்ருட்டி வழியாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, கும்பகோணம் போகிற வழியில் சேத்தியாத்தோப்பு மீன் சுருட்டி இந்த ஊருக்கு பக்கத்தில் தாங்க இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற இந்த இடம் அமைஞ்சிருக்கு. சென்னையிலேருந்து ஒரு 284 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. பஸ்ஸில் வரணும் அப்படின்னா நீங்கள் சென்னையிலேருந்து கும்பகோணம் தஞ்சாவூர் இந்த ஊருங்களுக்கு போகிற பஸ்ஸில் ஏறினீங்க அப்படின்னா இந்த கங்கை கொண்ட சோழபுரம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிடலாம். அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் கோவில் இருக்குது, அங்கேருந்து நீங்கள் ஆட்டோ பிடிச்சி இந்த கோவிலுக்கு போயிடலாம். இப்போ இந்த இடத்துடைய வரலாறை பற்றி பார்க்கலாங்க. இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய வரலாறை பார்க்குறதுக்கு முன்னாடி சோழர்களினுடைய வரலாறை பற்றி பார்க்கலாங்க. சோழர்கள்னால் யார், எப்போருந்து அவங்களுடைய ஆட்சி காலங்கள் வந்து ஆரம்பிச்சது, என்னென்ன மாதிரியான பீரியடில் அவங்க வந்து ஆட்சி பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் இப்போ பார்க்கலாம். சோழர்களை வந்து மூணாக பிரிக்கலாங்க, முற்கால சோழர்கள், இடைக்கால சோழர்கள், சாளுக்கிய சோழர்கள். ஸோ இந்த மூன்று காலகட்டங்களை வச்சு தான் அந்த சோழர்களை மூணாக பிரிக்கிறாங்க. ஸோ முற்கால சோழர்கள் அப்படின்றவங்க இடைக்கால சோழர்களுக்கு முன்னாடி ஆண்டவங்களை வந்து முற்கால சோழர்கள்னு சொல்கிறாங்க. இடைக்கால சோழர்களுடைய ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 8-9 நூற்றாண்டு, அதாவது 8ஆம் நூற்றாண்டுக்கு மேலே ஆண்டவங்களை வந்து இடைக்கால சோழர்கள்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் இருக்கிறது வந்து 20-21ஆம் நூற்றாண்டில் அப்போ நாம் இருக்கோம். ஸோ 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்தவங்களெலாம் வந்து முற்கால சோழர்கள். அதில் முக்கியமானவங்க பார்த்திங்கன்னா செம்பியனில் தொடங்கி கரிகால் சோழன், நெடுங்கிள்ளி, பெருநெற்கிள்ளி வரைக்கும் ஆண்டவங்களை வந்து முற்கால சோழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இடைக்கால சோழர்களுடைய ஆட்சி காலம் எப்போ ஆரம்பிக்குது பார்த்திங்கன்னா 8ஆம் நூற்றாண்டிலிருந்து. விஜயாலய சோழன் இடைக்கால சோழர்களுடைய முதலாம் சோழனாக இருந்தவர் விஜயாலய சோழன். அதுக்கடுத்தடுத்து அவங்களுடைய வாரிசுகள் வந்து ஒவ்வொருத்தராக தங்களுடைய சோழ சாம்ராஜ்யத்தை ஆண்டுக்கிட்டு வராங்க. கடைசியில் நம்ம பொன்னியின் செல்வன் அந்த கதையில் வரவங்களுடைய ஆட்சி காலம் எப்போ வருது, எப்போ ஆரம்பிக்குது பார்த்திங்கன்னா அந்த சுந்தர சோழர், அதிலிருந்து தாங்க நம்ம பொன்னியின் செல்வனுடைய கதைக்களம் வந்து நடக்குது. ஸோ சுந்தர சோழருக்கு வந்து பிள்ளைகளாக வந்து ஆதித்த கரிகாலனும் ராஜராஜ சோழனும் வராங்க. ஸோ இவங்களுக்கு நடுவில் அந்த உத்தம சோழன், அந்த கதையினுடைய பெரிய ட்விஸ்ட்டாக வந்து இந்த உத்தம சோழருடைய ஆட்சி காலம் வரும். அருள்மொழிவர்மன் தான் ராஜராஜ சோழன், அவருடைய மகன் தான் வந்து ராஜேந்திர சோழன். இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய வரலாறுல பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை கட்டினவர் இந்த ராஜராஜ சோழனுடைய, அதாவது முதலாம் ராஜராஜ சோழனுடைய மகனாகிய ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழனுடைய ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா 1012-1044, கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டு. 10ஆம் நூற்றாண்டில் அவர் வந்து இருந்திருக்காரு. இந்த கோவிலையும் அந்த காலகட்டத்தில் தான் கட்டியிருக்காரு. ஸோ இப்போ நமக்கு தெளிவாக தெரியுது, இந்த கோவில் கட்டப்பட்ட காலகட்டம் பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் காலகட்டத்திற்கு அப்புறம் தான் வந்து இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம பொன்னியின் செல்வன் கதைகளில் கூட இந்த கோவிலை பற்றின விஷயங்கள் எதுவுமே இருக்காது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இந்த 2022லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்குங்க. இந்த கோவிலை கட்டின ராஜேந்திர சோழனை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, சோழ மன்னர்களிலேயே அதாவது மிகவும் பெருமை வாய்ந்த, ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மன்னர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ராஜேந்திர சோழன். ஏன் அப்படின்னா, சோழ மன்னர்களிலேயே ஒப்பாரும் மிக்காரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவரை பற்றின பெருமையை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இவரோட வந்து ஒப்பிடுவதற்கும் யாரும் இல்லை, இவரை விட திறமை வாய்ந்தவரும் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன ரீசன்னா, ஏற்கனவே சோழர்களுடைய ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ இருக்கிற அந்த தென்னிந்தியா அந்த எல்லை வரை இருந்த
சோழர்களுடைய ஆட்சியை கடல் கடந்து கொண்டு போனதில் நம்ம ராஜேந்திர சோழனுக்கு பெரிய பங்கு இருக்குது. ஸோ இந்த கோவிலை கட்டினதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, வட இந்தியாவில் இருக்க அந்த கங்கை ஆறு வந்து எங்கே ஓடுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். வட இந்திய பகுதியில் ஓடுது, அதாவது தென்னிந்தியாவிலேருந்து வட இந்தியா வரை படையெடுத்து போய் அந்த வட இந்திய மன்னர்களை வென்று அங்கேருந்து இந்த கங்கை நீரை கொண்டு வந்து தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற இந்த தலைநகராக உருவாக்கி தன்னுடைய சோழ பேரரசுக்கு தலைநகராக உருவாக்கி அந்த இடத்துல தான் இந்த கோவிலையும் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் அப்படின்னு சிவனுக்கு ஒரு கோவிலையும் அமைச்சு இந்த இடத்துலருந்து தான் தன்னுடைய சோழ சாம்ராஜ்யத்தை நிர்வகிச்சு வந்துக்கிட்டு இருக்கிறது ராஜேந்திர சோழன். ஸோ சோழ பேரரசை வந்து கடல் கடந்து பரவச் செய்ததில் நம்ம ராஜேந்திர சோழனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, இலங்கை, மாலத்தீவு, கடாரம்னு சொல்கிற இந்த சிங்கப்பூர், மலேசியா, சுமத்ரா, கம்போடியா, இந்தோனேஷியா, மியான்மர், அப்புறம் வங்காளதேசம், இது வரைக்கும் வந்து தன்னுடைய சோழ சாம்ராஜ்யத்தை வந்து நிறுவனதில் நம்ம ராஜேந்திர சோழனுக்கு பெரிய பங்கு இருக்குங்க. ஸோ அதனால தான் நம்ம ராஜேந்திர சோழனுக்கு சிறப்பு பெயராக கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் அப்படின்ற சிறப்பு பெயர்லாம் வந்து இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து இப்போ நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பண்டைய புலவர்கள் வந்து இந்த இடத்த வந்து கங்காபுரி, கங்கை மாநகர், கங்காபுரம் அப்படின்ற பல பெயர்களில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கோவிலினுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா, நம்ம ராஜராஜ சோழன், அதாவது இந்த ராஜேந்திர சோழனுடைய தந்தையான ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோவிலை ஒத்து இருக்கிறதா வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பார்க்கவும் அதே மாதிரி தானே இருக்கும், அதே மாதிரியான ஒரு பிரம்மாண்ட கோபுரம், அதே மாதிரியான மண்டபம், அதே மாதிரியான நுழைவு வாயில், தன் நந்தியினுடைய அமைப்பு, கோவிலினுடைய அமைப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தஞ்சை பெரிய கோவிலை ஒரு சின்னதாக பார்த்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். சின்னதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த கோவிலினுடைய பிரம்மாண்டம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த சிற்ப வேலைப்பாடுகள், எவ்வளவு அழகழகான சின்ன சின்ன நுணுக்கமான வேலைகள்லாம் இந்த கோபுரத்தில் வந்து இருக்குன்றத நீங்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அதே போல் நிறைய பெயிண்டிங்லாம் இருந்ததுங்க, நிறைய அந்த காலத்து பெயிண்டிங்லாம் இன்னமும் வந்து ஒரு சில இடங்களில் தெரிஞ்சுது. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே, கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா, நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அதை பார்க்க முடியும். இந்த கோவிலினுடைய கோபுரத்தில் இவ்வளவு சின்ன 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 சிலைகள் பாருங்கள். ஏன்னா சோழர்களுடைய கட்டிடக்கலைக்கு இன்றளவும் வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது நம்ம இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க நிறைய கோவில்கள் இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த தஞ்சை பெரிய கோவில், இந்த கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், இந்த மாதிரியான கோவில்களை வந்து இந்த சோழர்களுடைய கட்டிடக்கலைக்கு ஒரு பெரிய உதாரணமாக சொல்லலாம். ஏன்னா நம்ம வரப்போகிற வீடியோகளில் அந்த ஒரு இடங்கள்லையும் நம்ம போய் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வாங்க. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த கோவிலில் இருக்குது, ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டிய சிலைகள்லாம் நிறைய இருக்குது. இப்போ இந்த கோவிலை வந்து இந்திய தொல்லியல் துறை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்குங்க. அதனால் வந்து ரொம்பவே அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க, எங்கேயுமே குப்பை இல்லை, நல்லாவே ரொம்ப க்ரீனிஷாக கீழே புல்வெளிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப அழகான ஒரு கோவில்னு சொல்லலாம். ஸோ முடிஞ்சளவு நீங்களும் வரீங்க அப்படின்னா கீழே எதுவும் குப்பை எதுவும் போடாமல், பிளாஸ்டிக்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த கோவிலில் இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த சிம்மக்கிணறுங்க. இந்த சிம்மக்கிணறு பார்த்தீங்கன்னா சிங்க வடிவிலான ஒரு சிலையை செஞ்சு அதனுடைய வாயிலிருந்து அந்த வாசல் வந்து கீழே போகுதுங்க. இதில் வந்து இந்த படிக்கட்டு கீழே போயிட்டு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய கிணறு இருக்குது, அந்த கிணத்துல போயிட்டு அந்த படிக்கட்டு வந்து கனெக்ட் ஆகுதுங்க. ஸோ இந்த கிணத்துல தான் வந்து கங்கை நீர் வந்து கலந்துருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அப்போருந்து அங்கே அப்போ எடுத்துகிட்டு வந்த அந்த கங்கை நீர் வந்து இந்த கிணத்துல தான் கலந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னமும் அந்த கங்கை நீருடைய புனிதம் வந்து இந்த கிணத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கோவிலை பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே.